All grace, glory, wisdom and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்றது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூட இருக்கிறான ரீசன்ஸ் வந்து டூ இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இட் இஸ் நியர் சைன் ஆஃப் கிராட்டிடியூட் தான். ஏன்னா நான் 2001 என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் தமிழன்லேருந்து இப்போது சமீபமாக வந்த என்னுடைய கும்கி திரைப்படம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக என் சார்பாக அதே மாதிரி என்னுடைய ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலி சார்பாக இங்கே வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் அப்புறம் ஊடக நண்பர்கள் வெப்சைட் ஆன்லைன் நண்பர்கள் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இது சும்மா வந்து ஜஸ்ட் என்னுடைய லிப்லேருந்து வர ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் பியூர்லி ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட். நான் அதை உண்மையிலேயே மீன் பண்ணுறேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேர் ஐ ஸ்டார்டட். அப்பா வந்து ஜெய்டே விட்டு பார்க்குறதா ஒரு டீச்சர். 93-94 அவர் ஃபர்ஸ்ட் பெரிய கீபோர்டு ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதையெல்லாம் தாண்டி பையனுக்கு ஒரு விருப்பம்னா அதை வந்து செஞ்சுருவோம், நம்மளுடைய சக்திக்கு மீறி நம்ம என்ன பண்ணுமோ பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அவர் செஞ்சுருக்காரு. அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி நான் பதிவு பண்ணுறேன். 93-94 அப்போல்லாம் எனக்கு ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து ஃபினான்ஷியலாக அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஒரு மியூசிக் கம்போசராக நீங்கள் வந்து எக்யூப் ஆகிறதுக்கு மியூசிக்காலிட்டி தாண்டி மியூசிக்கில் இருக்கிற நம்ம ஒரு டெக்னிக்கல் சம்மந்தமாகவும் எவ்வளோ சவுண்டாக இருக்கீங்கன்றதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பட் 93-94லாம் வந்து அவர் நான் மியூசிக் டேரக்டர் ஆவேன்லாம் தெரியாது. பையனுக்கு விருப்பம் சில விருப்பப்படுறான் அவன் நம்ம செஞ்சுருவோம். நம்ம சக்திக்கு மீறி நம்ம என்னென்னலாம் வந்து என் பையனுக்கு செய்ய முடியும் அப்படின் மாதிரி தான் வந்து செஞ்சார். அம்மாவும் சரி அம்மா அப்போ இல்லை மறந்துட்டாங்க. பட் அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் எப்போவுமே இவருடைய ஃபேமிலியில் உண்டு. நான் எந்தெந்த கிளாஸ்லாம் போகிறனோ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கிளாஸ் போகும்போது இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் கிளாஸ் போகும்போது ஹிந்துஸ்தானி கிளாஸ் போகும்போது அப்போ ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் மெலிவாக இருப்பேன். ஸோ அதனால் டிடி கிளாஸ் டென்னிஸ்லாம் வந்து அதுக்கெல்லாம் கூட ரெகுலராக கிளாஸ் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அம்மா கூடயே வந்து இருந்து ஏன்னா அப்பா வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒர்க் அண்ட் டியூஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருப்பார். ஸோ அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கெல்லாம் நான் வந்து கிளாஸ்க்கெலாம் போகிறேனோ கூடயே வந்து ஷி யூஸ் டு பி தர் அண்ட் அந்த கிளாஸ் வந்து ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் முழுக்க முழுக்க அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்து இன்னும் பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜஸ்ட் ஒரு எமோஷ்னல் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டோட்டல் நான் இன்றைக்கி வந்து ஒரு மியூசிக் கம்போஸராக முன்னாடி நிற்கிறேன் அது காரணம். ஸோ இதெல்லாம் என்னுடைய பர்சனல் பாண்டிங். பட் அதை தாண்டி எனக்கு வந்து முக்கியமாக ப்ரெஸ் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு வந்து எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. ரைட் ஃப்ரம் த டாப் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அதாவது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனேன். குதிபத்னி மேடம் மூலிமா நான் வந்து நான் அறிமுகமானேன். ஸோ அப்போது ஈவினிங் டைம் சன் டிவியில் 7:30 ஸ்லாட் அப்போ வந்து டிஆர்பி இல்லாத ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க 7:30 to 8 ஸ்லாட். ஸோ அந்த ஸ்லாட்டில் வந்து கிருஷ்ணதாசி அப்படின்ற ஒரு சீரியல் மூலிமா நான் லான்ச் ஆனேன். ஸோ அதுலேருந்து நிறைய சீரியல்ஸ் நான் தொடர்ந்து பண்ணேன். இதுக்கு மோர் தென் 100 டிவி டைட்டில் சாங்ஸ்க்கு வந்து மியூசிக் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அண்ட் மோர் தென் 5000 எபிசோட்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய டிவி ஸ்டேஜில் நான் வந்து ஒர்க் பண்ணும் போதே அதெல்லாம் இருந்தது. இது வந்து எங்கே படித்த அப்படின்லாம் கேட்காதீங்க. பட் அதுவும் நடந்தது ஒரு பக்கம் பேரலாம் டான் பாஸ்கோ எக்மோரில் வந்து என்னுடைய ஸ்கூலில் நடந்ததுலேருந்து ஒரு பக்கம் மியூசிக் மேலே பயங்கர பேஷன். ஸோ நான் 9th 10th வரும்போதே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி உனக்கு மியூசிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் வந்து இப்போ இருக்குது. என் குழந்தைகளை எப்படி நான் வந்து ஃப்ரீடமாக விட்டு அவங்களுடைய போக்குக்கு நான் போய் எப்படி நான் வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஐ கேன் லீட் மை லைஃப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸோ அதெல்லாம் தாண்டி என்னுடைய முக்கியமாக இந்த ப்ரெஸ் சைடில் 2001லேருந்து இப்போ குங்கி வரைக்கும் என்னுடைய பாசிட்டிவ்ஸ் என்னுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சுட்டி காமிச்சிருக்கீங்க.
ரொம்ப ஹானஸ்டாக எனக்கு வந்து அழகாக எனக்கு வந்து கோட் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்களில். நிறைய விஷயம் நான் பாசிட்டிவாக இருக்கும்போது இது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் என்னுடைய நெகட்டிவ்ஸ் வந்து ரொம்ப பக்குவமாக சொல்லியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லா பத்திரிகையோட ரிவ்யூஸும் நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் படிச்சிருப்பேன். என்னுடைய படம் சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ் அண்ட் சேனல் ரிவ்யூஸும் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆன்லைன் ரிவ்யூஸும் வந்து நான் நிறையா நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஸோ சில இடங்கள்லாம் வந்து எனக்கு அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி நம்மளை கமெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. பட் அது எனக்கு வந்து ஜஸ்ட் க்ரோ ஆஸ் அ பெட்டர் மியூசிஷியன் எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் டுடே வாட் ஐ ஆம் இட் வாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் அது நான் சும்மா மறுபடியும் சொல்கிறேன், நான் சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுமே சொல்லணுன்றதுலாம் கிடையாது. இட் இஸ் பியோர்லி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் எனக்கு ஃபியூச்சர்லேயும் எனக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய அஃபிஷியல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இமானிட்டி அப்படின்ற பேரில் ஒரு அஃபிஷியல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் ஃபார் 24th January தட் ஃபாலோஸ் ஆன் மை பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேலேருந்து வந்து அந்த ஒரு இமானிட்டி அப்படின்றது சோஷியல் நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். இதை பற்றி இன்னும் நான் வந்து கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வெப்சைட் ஏற்கனவே எனக்கு ஒரு வெப்சைட் இருந்தது, www.imanonline.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து இருந்தது. பட் அதில் வந்து ஒரு ரெகுலர் என்னை பற்றி ஒரு அப்டேட்ஸோ இந்த விஷயங்களும் வந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் வந்து இருந்தது. பட் அதை தாண்டி இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு கரண்ட் ஸ்டேஜுக்கு ஒரு பக்காவான ஒரு வெப்சைட் ஒன்று டிசைன் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ www.imancomposer imancomposer.com. ஸோ www.imancomposer.com என்ற பேரில் இப்போ January 24th அது வந்து இயங்கும். இது ஜஸ்ட் ஒரு வெப்சைட், ஒரு நியூஸ் டாக்டருக்காக இன்னொரு ஒரு வெப்சைட் அப்படின்னு மட்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் வந்து இருக்கிற நம்ம ஒரு மோர் தென் 100 சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், அதாவது இப்போ நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர் இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய பாப்புலர் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் இருக்கு, லிங்க்டின், ஃப்ளிக்கர், ஐடைம்ஸ், கூகுள் பிளஸ், இந்த மாதிரி நிறைய சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் ஆன்லைனாக நான் 24/7 என்னை பற்றின நியூஸ் அண்ட் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டிங் வந்து போகிறேன், அந்த ரெக்கார்டிங் அந்த வாய்ஸ் மிக்ஸ் பண்ண சிங்கர் பற்றின நியூஸ் அண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றின நியூஸ், ஃபோட்டோ ஷேரிங், இது அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்லையும் ஆன்லைனாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய சோஷியல் நெட்ஒர்க்கிங் கம்யூனிட்டியோ பேஜோ யூ கேன் வாட்ச். அது வந்து இமான் கம்போஸ்ன்ற பேர்லையும் இமானிட்டி அப்படின்ற பேர்லையும் வந்து யூ கேன் ஃபைண்ட் மீ ஆன் ஃபேஸ்புக். ஸோ லைக்வைஸ் ட்விட்டர், லிங்க்டின், இந்த மாதிரி எத்தனையோ சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் வந்து என்னுடைய அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னை பற்றின செய்திகள் வந்து நீங்கள் அதை நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் அதை தாண்டி என் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இன்னும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக போய் பார்க்கணுன்னா, ஸோ ஒவ்வொரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் இருக்க என்னுடைய பேஜோ என்னுடைய ப்ரொஃபைலோ என்னுடைய அக்கௌண்ட்டோ இருக்கும்போது அதுலேருந்து ஒரு லிங்க் தான் என்னுடைய வெப்சைட். ஸோ என்னுடைய வெப்சைட் தான் வந்து மேஜர் பிளாக் பாயிண்ட். ஸோ அந்த ஒரு வெப்சைட் தான் சென்ட்ரல் பாயிண்ட். அந்த சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து எல்லாமே கிளைகளாக வந்து இப்போ இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸுக்கு எல்லாருமே வந்து கனெக்டடாக இருக்கும். நீங்கள் எந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டில் போய் என்ன பற்றி டீடைல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அது இருக்கும். ஸோ அது இப்போ இந்த January 24th அதை வந்து இயக்குறேன். ஸோ இது வந்து அஃபிஷியலாக உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு தான் எல்லாருக்கும் நான் கூப்பிட்டு சொல்லணுன்ட்டு. அண்ட் இப்போ இந்த 2012 வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இயர் எனக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் மனம் கொத்தி பறவை, சாட்டை அண்ட் கும்கி, மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியிலும் சரி, அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனேன். ப்ரெஸ் மீடியா உங்கள் அனைவருக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் 2013லேயும் ஸோ உங்களுடைய விஷஸ் எனக்கு வேணும், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும்.
and I will sincerely try from my side innum better music kudukkuradhukku. Thank you so much. Glory to God. And ipo indha oru website pathina oru chinna av adu mundha piragu indha website totally enakkaga vandu iyakki thandirukkum நம்பர் திலீப் அவர்கள் வேர்டிஸ்ன்ற ஒரு கம்பெனி மூலயமா எனக்கு அதை வந்து செஞ்சிட்டு இருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் குளோபல் ஆடியன்ஸ். இன்னைக்கு வந்து பவுண்டரிஸ், நேஷனாலிட்டிஸ், கண்ட்ரிஸ், லாங்குவேஜ் இதெல்லாம் தாண்டியும் ஒரு பெரிய குளோபல் ஆடியன்ஸ் இருக்காங்க. அண்ட் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்பொழுது தே ஆர் அ பிக் மீடியம். அந்த டைரக்டர் தான் வந்து நிச்சயம் வந்தது. அவர் வந்து என்ன மாதிரி கதை தேர்வு பண்ணுறாரு, அந்த கதைக்கு என்ன மாதிரி இசை இருந்தால் சரியாக இருக்கும், ப்ளஸ் ஒவ்வொரு டைரக்டருடைய பர்சனல் டேஸ்ட். ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆடியன்ஸ் அந்த படத்தோட டைரக்டர் தான். ஸோ அவருடைய பர்சனல் இசை ரசனை அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவருக்கு தனக்கு வந்து நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த கொத்துப்பாட்டே கேட்டு தூங்கினான்னு வச்சுங்க, அடுத்த நாள் மார்னிங் வந்து கம்போசிங் அதை தான் கேட்பாப்ல. ஸோ அது வந்து நம்ம வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் கேம். பிரச்சனை வேறு தான் தான். ஆ, நிறைய சிங்கர்ஸ் இப்போது ஆஃப் லைட்டாகவும் சரி, ரைட் ஃப்ரம் த டாப் பிகினிங்லேருந்து ஃபஸ்ட் படத்துலேருந்து இப்போது தொங்கி வரைக்கும் நிறைய சிங்கர்ஸ் அப்படி இன்ட்ரடியூசிங். இப்போ தூக்கி திரைப்படத்தில் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ விகடன் விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது மகிழினி மணிமாறன் அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு அவார்டு கொடுத்துருந்தீங்க பெஸ்ட் ஃபீமேல் வாய்ஸுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு சிட்டி தாண்டி வேடந்தாங்கள் அப்படின்ற ஒரு இடத்துல மேடை கச்சேரியெலாம் பாடிட்டு இருக்கிற, மக்கள் இசை வந்து பாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கர், ரொம்ப சாதாரண ஒரு சின்ன லெவலில் ஒரு ஊரில் பாடிட்டு இருக்க ஒரு சிங்கர், அவங்க வந்து எனக்கு ஜஸ்ட் என்னுடைய மியூசிக் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் கவிராஜ் மூலயமா அவங்களுடைய பேர் எனக்கு வந்து தெரிய வந்தது. நானும் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சாங், ஒரு நல்ல ஒரு ஃபோக் மியூசிக்கில் ஒரு சாங், இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களுடைய வாய்ஸ் நான் ஃபோனில் கூப்பிட்டேன். இந்த மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து ஸ்டுடியோ வாங்கம்மா, எங்கே இருக்கீங்க, வேடந்தாங்கல இருக்கேன்னாங்க, பஸ்ஸை பிடிச்சி வாங்கம்மான்ட்டு உடனே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்தாங்க. அடுத்த நாள் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல இருந்தவங்க இப்போ சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ்ன்னு உட்காந்து வந்து பறந்து போய் எல்லா இடத்துலையும் இந்த சாங்கை பாடி அவங்க கச்சேரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட வேற சந்தோஷம் எனக்கு என்ன வேணும். அதாவது வந்து சிட்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து வந்து சாங் பாடி அவங்க வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் ரீச் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டுடியோவில் போய் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு, இல்லாடி ஹோம் ரெக்கார்டிங் ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டுக்குள்ளேயே ஒரு பிசி வச்சுக்கிறாங்க, அதுலேயே ரெக்கார்ட் பண்ணி ஒரு சிடி ஃபோன் பண்ணி ஒரு மியூசிக் டேரக்டர் அப்ரோச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது சிட்டி பேஸ்டு யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் இந்த மாதிரி ரொம்ப ரூரலாக இருக்கிறவங்க, ரொம்ப ரூட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு வெற்றி கிடைக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை அதுவும் ஒன்ஸ் அகேன் வந்து ஸ்கிரிப்டு தான் சார். இப்போ வந்து மைனாலேருந்து தான் என்னுடைய இந்த ஃப்ளேவரும் ஓ இவனுக்கு இப்படிலாம் கூட வாசிக்க தெரியுமா அப்படின்னு வந்து மைனாலேருந்து தான் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். பட் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கிரிப்டு தான் சொல்லுவேன். இப்போ ஸ்கிரிப்ட் ரொம்ப சிட்டி பேஸ்டாக அப்படி வந்து இருந்துச்சுன்னா அங்கே நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம பறை இசையோ நம்மளுடைய மக்கள் இசை பாடல் மாதிரி உண்டான விஷயங்கள்லாம் வந்து அதில் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். பட் 2012 எனக்கு எல்லாமே கொஞ்சம் அப்படியே அமைஞ்சுது தீம்ஸ். இப்போ வேற இப்போ நம்ம மனம் கொத்தி பறவையும் கொஞ்சம் வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி, ஸ்டார்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலு, அப்புறம் கும்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மதுச்சிக்கன் அதுவும் ஒரு கிராமம். இந்த கிராமம் இப்படி மண் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால மண் சார்ந்த இசை வந்து பண்ண முடியுது. அதெல்லாம்